வணக்கம் நமஸ்கார் நமஸ்கார்ஸ் வெல்கம் டு என்டாக்ஸ் இன்றைக்கி நம்ம டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃப் ஹீலிங் டெக்னிக்ஸ் பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க நேற்று பார்த்து அந்த வீடியோவில் அந்த செல்ஃப் ஹீலிங் பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் ஸோ நம்மளுடைய நேர் அதை எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஸோ இன்றைக்கி அதுதான் வீடியோ ஓகே இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ப்ளஸ் ஒரு சிலர் வாயில் கேட்டதாக அதுக்கப்புறம் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ முதல்ல நான் என்ன பயிற்சி பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இதில் பெருவாரியாக அட்லீஸ்ட் ஒன்றையாவது கண்டிப்பாக யாரோ எல்லாருமே பின்பற்றுவோம் சரிங்களா இவ்வளோ நாள் அதில் கொஞ்சம் கூட கவனப்பட்டுவோம் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு தெரியாமல் இருந்திருக்கலாமா இருக்கும் இப்போ தெரிஞ்சுது அப்படிங்கிறதுனால நீங்கள் இன்னும் ஆத்மார்த்தமாக அதை வந்து பயிற்சி அப்படிங்கிறத பண்ணலாம் ஸோ நம்ம நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஒரு எதிர்மறை சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லை அந்த சக்தியினால் ஏற்படக்கூடிய எதிர்மறையான சூழல்கள் இல்லை அதை தூண்டி விடுறதுக்குன்னே நம்மளை தேடி வர்றதுக்குன்னு ஒன்றான ஆட்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலக ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இதனால் உடலும் மனதும் நல்ல பலமான திடகாத்திரமான ஒரு நிலையில் நம்மால் இருக்க முடியும் அதுவும் மாறும் ஏன் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளாக நான் கற்றுக்கிட்டது ஹீலிங் இட் ஒர்க்ஸுங்க பை சூப்பரான எஃபெக்டிவான ஒரு மெத்தட் அது ப்ராணிக் ஹீலிங் அப்படிங்கிறது ஒர்க்ஸ் ஸோ நிறைய இடத்துல வந்து அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு உடல் நன்மைக்காகவும் மனோநிலைக்காகவும் ப்ராக்டிஸ் பண்ணுறது உண்டு எஸ் இட் ஒர்க்ஸ் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு சொன்னோம்னா இந்தியாக்குள்ளே இருக்கக்கூடியவர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேர்ல்டு ப்ராணிக் ஹீலிங் டாட் காம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஜிஎம்சிகேஎஸ் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய நாட்டினுடைய பேர் அடிங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும் ஸோ அதில் நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி தாராளமாக படித்துக் கொள்ளலாம் ஏன் ஸோ ப்ராணிக் ஹீலிங் ஒர்க்ஸுங்க இட் இஸ் அன் எஃபெக்டிவ் மெத்தடு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தியானம் இந்த தியானம் பண்ணும் பொழுது ஆப்வியஸ்லி இப்போ ரொம்ப இலகவாக சொல்லட்டுமா ராத்திரி நேரம் நமக்கு தூக்கம் வரல ரைட் மண்டை கை கை கைன்னு இருக்குது மண்டை என்னென்னமோ யோசனை வந்துக்கிட்டே இருக்குது நாமளும் அப்படி இப்படி புரண்டெல்லாம் படுத்து பார்க்குறோம் நிற்கிறோம் நடக்கிறோம் உட்காரம் ஒன்றும் இல்லை புக்கு படிக்கிறோம் மொபைல் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் ஒன்றும் நடக்கிற பாட்டு காணும் இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டு பெருசாம உங்களுக்கு கீழே சராசரியும் உட்கார முடிஞ்சுன்னா உட்காருங்க இல்ல சேர்லேயோ சேர்லயோ உட்காந்துங்க இல்ல வஜ்ராசனம் போட்டு உட்காந்துக்கங்க பேசாம அமைதியா இருங்க இவ்வளவுதான் கண்ணை மூடிட்டு பெருசாம அமைதியா இருங்க உங்களுடைய ஓடக்கூடிய அந்த மூச்சை மட்டும் கவனிச்சுட்டு பெருசாம அமைதியாக இருங்க மண்டை கயமையான் இருக்கும் அது இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்றது அபரிமிதமா தெரிய ஆரம்பிக்கும் அது பொருட்டை எடுத்துக்காதீங்க உங்களோட அப்படியே மூச்சை மட்டும் அப்படியே கவனிச்சுட்டு மூச்சை நார்மலாக அப்படியே விட்டுட்டு இருங்க அப்படியே அந்த துன்பமான ஒரு ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குல்ல அது உங்களை விட்டு அப்படி விலகுவதே மாதிரியே உங்களுக்கு நல்லா உணர முடியும் அனுபவப்பட்டுற விஷயத்தை சொல்கிறேங்க அப்படியே உங்களுக்கு அப்படியே டவுன் ஆகும் அப்படியே அந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த எல்லாம் உங்களை விட்டு இப்படி வெளியே போகிற மாதிரி இருக்கும் அப்படியே திடகாத்திரமாக இருக்கும் நல்லாயிருக்கும் ஏதோ ஒரு ஒரு பக்கம் ஒரு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் நமக்கு இப்போ கொஞ்சம் நேரம் உனாலும் எவ்வளோ நேரம் அப்படியே உட்கார முடியாது உட்காருங்க கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஏற்குறன்னு ஆகும் மைண்ட் அமைதி ஆயிடுச்சினாலே பெசாம பெசாமல் படுத்துக்கங்க உங்களை அறியாமையே நீங்கள் தூங்கிடுவீங்க இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் ஒரு ஆஃபீஸ்ட் சின்னாரியாவோ ஒரு பள்ளிக்கூடத்துலேயோ ஒரு கல்லூரியிலேயோ ஒரு டென்ஷனான ஒரு சூழலாக டிராஃபிக்கில் நின்று இருக்கீங்களா அமைதி அப்படியே நின்றுக்குங்க ட்ராஃபிக்கில் நின்று கண்ண கணமூடிட்டு இருக்க முடியாது மூச்சை மட்டும் கவனிச்சிட்டே இருங்க இது என்ன ஆகும்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே கிளென்ஸ் பண்ணிட்டே இருக்கும் ஏன்னா எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா ஸோ மனம் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அந்த பாசிட்டிவ் வாரம் மட்டும் பில்ட் ஆகிட்டே இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது கிளென்ஸ் ஆகிட்டே இருக்கும் மனசு அமைதியாக வச்சுக்கிட்டோம்னாலே முக்காவாசி பிரச்சனை போயிடும் சரி இதற்கு தியானம் அப்படிங்கிறது எல்லா நிலைகள்லேயுமே கை கொடுக்கும் கண் முழிச்சு நிற்க நடக்க தூங்க எல்லா நேரத்துலையும் தியானம் அப்படிங்கிறது பெருமளவில் கை கொடுக்கும் சரிங்களா அதுலேயும் நம்ம இந்த தத்தாத்ரேயர் யோக சாஸ்திரம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம அந்த பிராணாயாம பயிற்சியை ஒன்று பார்த்துருக்கோம் இல்லைங்களா அது இன்னும் அபரிமிதமான ஒரு வேலை அப்படிங்கிறது செய்யும் உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் முதல் கொண்டு மனோநிலை இருந்து எல்லாத்தையும் நமக்கு சிறு கால அளவுக்குள்ளேயே அதை ரெண்டே வாரம் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத கண்டிப்பாக கொண்டு வந்து கொடுக்கும் இதெல்லாம் மீறி இன்னொரு அடிஷ்னலான ஒரு விஷயம் நல்ல நறுமணம் அதுக்கப்புறம் மியூசிக் சரிங்களா இந்த மியூசிக் என்ன அப்படின்னு சொன்னால் சாமி பாட்டு கேட்கணும் அது டமு டுமுன்னு இல்லாமல் இருக்கிற மாதிரி சாந்தமான நம்ம டிஎம்எஸ் அவருடைய முருகர் பாட்டை கேட்டால் உருகாத உண்டோ ஸோ அந்த மாதிரி நான் சீர்காழி கோவிந்தராஜன் அவர் இருக்கார் ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த மாதிரி பாட்டு அப்படியே மெல்லிசாக அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் நம்ம அப்படியே கரைச்சிரும் நம்மளை அப்படியே கம்ப்ளீட்டாக சரிங்களா ஸோ அந்த மாதிரி பாடல்கள் கேட்பது நறுமணம் இந்த மல்லிப்பூ முல்லைப்பூ அந்த மாதிரி வாசனையான பூக்கள் நல்ல ஒரு ஊதுபத்தி இல்லை சாம்பிராணி இதெல்லாம் இது பண்ணும் பொழுது மனோநிலை அப்படிங்கிறது அமைதியாகும் இதுபோல் நறுமணமான ஒரு சூழல் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்மளுடைய கலாச்சாரமே என்ன சொல்லுது அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜிஸ் ஏதாவது ஒரு சில தேவையில்லாத நான்மாக்கள் ஏதாவது இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல நறுமணங்கள் ஆவகாது ஒவ்வாது அதனால் அது அந்த இடத்த விட்டு விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இடத்த சுத்தமொத்தமாக கூட்டி இது பண்ணி வச்சு கைகால் கழுவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு நறுமணமாக அந்த இடத்த வந்து வச்சுக்கிறதும் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சுக்கிறதும் நம்மளுடைய ஆரா கிளென்சிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெண்களுக்கு இதெல்லாமே வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பூ வைக்க முடியும் இல்லைங்களா ஸோ யா இது ஒரு வழி இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரொம்ப முக்கியமானது கோவில்களுக்கு செல்வது அதுவும் பழைய காலத்தில் ராஜா காலத்தில் கட்டப்பட்ட சிவதலங்களுக்கு செல்வது அந்த இடத்துக்கு போனீங்கனாலே உங்களுக்கு அப் ஒரு கப்புள் இருக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக என்னமோ நம்மளை விட்டு போன மாதிரியே இருக்கும் ஒரு செகண்ட் ஒரு பத்து கிலோ குறஞ்ச மாதிரி இருக்கும் மனசு வந்து இலகுவான மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் சாமி கூட பார்த்துருக்க மாட்டீங்க உள்ளே நுழைஞ்சாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அனுபவம் அந் அனுபவங்கள் அனுபவப்பட்டவங்க கீழே சொல்லுங்கள் அந்த சிவதளத்துக்குள்ளே போனாலே அப்படியே இருக்கும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா கோயிலில் போங்க சாமி பாருங்கள் சுற்றி வாங்க எல்லாம் பண்ணுங்கள் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்குன்னு அந்த இடத்த அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க ஒரு இடம் நமக்குன்னு தோதுபடுற மாதிரி ஒரு இடம் தெரியும் பெஸாமல் அந்த இடத்துல போய் அமைதியை உட்காந்துக்குங்க எங்கள் மொபைல் எல்லாம் சைட்லைனில் ஓட்டுவிட்டு பாக்கெட்டில் வச்சுட்டு பெசாமல் அமைதியாக உட்காந்துங்க யார் நம்மளை பார்க்குறா போகிறா வர ஒன்றும் அதெல்லாம் கவலைப்படாதீங்க இந்த ஆசனம் போட்டுதான் உட்காரணும் ஊத்தர வைக்கணும் நீங்கள் சும்மா உட்காருங்க போதும் அதே தான் மூச்சை கவனிச்சுட்டு பெசாமல் அமைதியாக உட்காருங்க அதுவும் புது ஒரு ஆள் வந்து நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம வெளியே வருவோம் பழைய சிவதலங்களுக்கு இந்த மாதிரி உண்டான ஒரு அபரிமிதமான ஒரு சக்தி அப்படிங்கிறது உண்டு அந்த சக்தி பூரா நம்மளால் கிரகிச்சிக்க முடியும் சத்தஞ்சல்லல் இல்லை குடுப்பனை இருக்குது பெரிய ராஜா காலத்து கோயில் நீங்கள் போகிற நேரத்தில் சத்தஞ்சல்லல் இல்லைன்னா முடிஞ்சளவுக்கு அந்த கர்ப்ப கிரகத்துக்கு பக்கத்தில் அந்த அர்த்த மண்டபம் தானே சொல்லுவாங்க அந்த மண்டபத்துக்குள்ளே நீங்கள் உட்காந்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் சரி கோயிலுக்கெல்லாம் நல்லா போக முடியலப்பா அப்படின்னா வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணலாம் வீடெல்லாம் நல்லா சுத்த பத்தமாக எல்லாம் கூடி தொடச்சி சாமி விளக்கு பற்ற வைங்க ஊதுபத்தி பற்ற வச்சுக்கோங்க விருப்பம் இருந்ததுன்னா ஆனால் சாமி விளக்கு கண்டிப்பாக பற்ற வைக்கணும் அந்த அந்த ஜோதி முன்னாடி நம்ம ஒன்றா நிற்கலாம் பெரியவங்களாக இருக்கீங்க வயசானவங்கன்னா உட்காந்துக்குங்க அந்த சுடர் ஒளி நம்ம மேலே படுற மாதிரி இருக்கணும் இது பண்ணும் பொழுது நம்மளுடைய வாரம் பயங்கரமாக கிளின்ஸ் ஆகும் சரிங்களா ஏன்னா நெருப்பிற்கு வந்து எல்லாத்தையும் சுட்டரிக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த அந்த நெகட்டிவிட்டி அதை பூரா இது பண்ணிடும் அந்த நெருப்பினுடைய அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒளி இருக்குது பாருங்கள் அது நம்ம மேலே படும்பொழுது நமக்கு நல்ல ஒரு ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல் இருக்கும் அதுவும் அந்த விளக்கை வந்து இப்படி தொடும்பொழுது நமக்கு அந்த சூடு மெல்லிசாக தெரியும் கை சூடுற அளவுக்கு கேட்கக்கூடாது அந்த மெல்லிசாக தெரியும் அதோடு எடுத்து அந்த முகத்தில் இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் அந்த அந்த உஷ்ணம் இந்த இடத்துல தெரியும் அதுவே நம்மளுக்கு ஒரு புத்துணர்வான ஒரு நிலை அப்படிங்கிறது கொடுக்கும் இதெல்லாம் மனசை அமைதிப்படுத்தும் இதெல்லாம் நம்மளுடைய ஆறாவை கம்ப்ளீட்டாக கிளென்ஸ் பண்ணும் இதெல்லாம் செல்ஃப் ஃபீலிங் மெத்தட் தாங்க நம்மளுடைய பெரியவங்க சும்மா நம்மளுடைய வழக்கத்தில் வந்து அப்படியே ஒரு பழக்கம் ஒரு பழக்கம் எல்லாம் கொடுத்துட்டு போகல இதெல்லாம் ஒரு நாள் முழுக்க நம்ம வெளியே நாலு இடத்துக்கு போகிறோம் வரோம் நாலு பேரை பார்க்குறோம் பேசுகிறோம் மனோ மாறுதல் அப்படிங்கிற நிறைய நடக்குது இதனால் அந்த அந்த எனர்ஜி ஃபீல்டு அப்படிங்கிறது பாதிக்கும் அது எல்லாத்தையும் சரி பண்ணுவதற்காக தான் இந்த மாதிரி உண்டான பழக்க வழக்கங்களை கொடுக்கறது கொடுக்கப்பட்டது இது இன்னொன்று ரொம்ப இதாக சொல்லிட்டுமா இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது வீட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டுக்காரம்மா நல்ல கை கால் மூஞ்சி எழுவே இல்லை குளிச்சுட்டோ நல்லா அப்படியே உடுப்பெல்லாம் உடுத்திட்டு நல்லா அழகாக வந்து ஒரு அப்படியே மேக்கப் பண்ணிட்டு இல்லை அப்படியே ஒரு பூ வச்சுட்டு வீட்டுக்கு வாங்கன்னு அப்படி கூப்பிடுன்னு வச்சுக்கோங்கண்ணே ஆம்பளை அப்படியே அவன் அவ ஒரே செகண்டில் க்ளென்ஸ் ஆயிடுவான் கம்ப்ளீட்டாக அப்படியே ஸோ இது இது உண்மைங்க இது நடக்கும் இது ஆண்களுக்கு மட்டுமே புரிந்த ஒரு விஷயம் பட் எனிவே இட் ஹெல்ப்ஸ் ஆக்சுவலி சரிங்களா அடுத்தது எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜுங்க கண்டிப்பாக ஒரு வாக்கிங் போகிறது ஒரு ஜாக்கிங் போகிறது கொஞ்சம் அப்படி குனிஞ்சு நிமிந்து எல்லாமே பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அண்டு யோகாசனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாலுமே பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போகும் இந்த புத்துணர்வு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து ஊக்கமாக வச்சுட்ருக்கோம் அதனால் எந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் இதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிற இருக்கும் இதுவும் வந்து செல்ஃப் மெத்தடில் ஒரு முக்கியமான ஒரு மெத்தட் யோகாசனங்கள் பண்ணுறது இல்லை அட்லீஸ்ட் எக்ஸசைஸ் ஒரு வாக்கிங் ஜாக்கிங் அப்படிங்கிறது போகிறது அடுத்தது ஒன்று சொல்கிறேன் இது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியது இல்லை இருக்கக்கூடியவர்கள் கொடுப்பனை வாய்ந்தவர்கள் தான் மரம் மரங்கள் நிறைய சூழ் சூழ்ந்த இடத்திற்கு போகக்கூடிய புண்ணியம் பெற்றவர்கள் மலை அடிவாரத்தில் வாழக்கூடியவர்கள் மலை ஏறக்கூடிய அந்த ஒரு புண்ணியம் பெற்றவர்கள் இவர்களுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக ஒரு கிளென்சிங் அப்படிங்கிறது வந்து நடக்கும் சரிங்களா ஏன்னா அந்த மலை அப்படிங்கிறது வந்து இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பூமியினுடைய வேர்லேருந்து வெளிவந்த அந்த ஒரு உ உருவ அமைப்பு அப்போ அதுலேருந்து வெளி வரக்கூடிய எனர்ஜி வந்து ரொம்ப பட்டன்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து அதெல்லாம் நம்ம ஈஸியாக கிளென்ஸ் பண்ணி விட்டுறோம் அப்புறம் வயல்வெளி சார்ந்த இடங்களில் பச்சை பசேலில் இருக்கக்கூடிய அந்த இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கு செல்வது அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பெரிய வாக்கியம் கடைசிக்கு எதுவுமே முடியல ஊட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்காவது போய் உட்காந்துங்க அங்கே நம்மளை எவனாவது வெறுப்பேற்றிருக்குன்னே ஏதாவது ஒரு ஜோடி உட்காந்துட்டு இருக்கோம் அது கவனப்படக்கூடாது பச்சை பசேல்னு இருக்கு வரீங்க மர எல்லாம் அது மேலே கவனப்பட்டுட்டு அப்படி அமைதியாக உட்காந்துட்டு மூச்சு மூச்சனுடைய ஓட்டத்தை அப்படியே கவனிச்சுட்டு பேசாமல் உட்காந்துங்க அதனால் மன நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் மரங்களுக்கு அடியில் உட்காரும்பொழுது இருக்கக்கூடிய அந்த அன்வான்ட் ஹீட்டு தேவையில்லாத நெகட்டிவிட்டி எல்லாம் அந்த மரம் வந்து அப்படி உறிஞ்சி வெளியே தள்ளிடும் ஸோ நம்ம வந்து அப்படி புத்துணர்வு பெற்ற ஒரு நிலை அப்படிங்கிற நமக்கு வந்து கிடைக்கும் அதுவும் பழைய வயதான மரங்கள்லாம் இருக்கு பாருங்க அந்த மரத்து கீழெல்லாம் உட்காடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது நிம்மதியான தூக்கங்க ஸோ இது இன்றைக்கி நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல தூங்கணும் நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே உங்கள் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ஆகி தான் எந்திரிப்பீங்க அடுத்த நாள் காலையில் அப்பா விடுக்க எடுத்த மாதிரி இருக்கியா ஸோ அதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே போயிடுச்சு பாடியில் இருக்கக்கூடிய அன்வான்ட் ஹீட் எல்லாம் வெளியே போயிடுச்சு அப்படிங்கறது அதுக்கு உண்டான காரணம் தூக்கம் வரலை அப்படின்னு சொன்னால் மொபைலோ லேப்டாப்போ டிவியோ பார்க்காதீங்க ஓ அப்ளையே சொன்ன மாதிரி அந்த தியானத்தில் உட்காருங்க அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் பிறகு நம்ம வந்து நிம்மதியாக அப்படி படுத்து தூங்கிக்கலாம் ஸோ நிம்மதியாக அந்த வெடுக்கெடுத்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் நிம்மதியாக தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே போதும் பத்து மணிக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பார்த்துங்க ஸோ தூக்கம் வெரி முக்கியம் அண்டு சொன்ன மாதிரி ஸ்க்ரீன் டைம் அதை லெஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுடைய தூக்கத்துக்கு ரொம்ப முக்கியம் இதுவும் வந்து அதை பார்த்து பார்த்து தேவையில்லாத டென்ஷன் இன்றைக்கி மீடியா பண்ணுற ஒரு ஒரு வேலையை சொல்லவா வேணாம் அது கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்போம் வீட்டில் அப்பாக்கள் டிவி பார்க்குறதே வேலை அவரும் சத்தமாக வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் இருக்கிறவங்க எல்லா நிம்மதியும் எடுத்துட்ருப்பாரு ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சம் பொழுது நம்மளுடைய தேவையில்லாத டென்ஷனை நம்ம மண்டைக்குள்ளே போட்டு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கூட்டுறதுக்கு பதிலாக அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடியாவது எல்லாத்தையும் நிறுத்தும் பொழுது நம்ம அமைதியாக ஒரு நிலையில இருந்து நம்மளால் தூங்க முடியும் இதுவும் நம்மளுக்கு செல்ஃப் ஃபீலிங் மெத்தடு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் உங்களுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள் கூட மனம் விட்டு பேசுவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கிளென்சிங் மெத்தடுங்க ஸோ இது இது நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலில் கிடைக்குதாங்கிறதே ஒரு சந்தேகம் தான் ஏதோ வீட்டில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது குறை சொல்கிறக்குல்ல நிறைய பேர் வீடு அப்படி தான் இருக்குது ஸோ அப்படி அன்பிற்கு பாத்திரமானவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குன்னா உண்மையாலுமே இறையருள் பெற்றவர்கள் தான் நீங்கள் ஸோ அவர்கள்கிட்ட மனம் விட்டு பேசும் பொழுது நம்மளுக்கு அந்த கிளென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும் பேசி எல்லாத்தையும் அவங்க மண்டையில் ஏற்றி விட்டுறமோ அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு வாக்கிங் போங்க ராத்திரி நேரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கிங் போங்க போகும்பொழுது அப்படியே பேசிகிட்டே போகும்பொழுது தேவையில்லாமல் டென்ஷன் இருக்காது அப்படியே எல்லாம் அப்படி பேச்சு பேச்சு வரைக்கும் அது அப்படி அப்படியே டிசிபேட் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அது அந்த எண்ணம் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் வெளியே வந்துட்டிங்கன்னா அதெல்லாம் காணாம போயிடும் அப்போ அது அப்படியே ஒரு ஒரு நிம்மதியை அப்படி சுற்றிட்டு வந்து ராத்திரி அப்படி படுத்து தூங்குறக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் இதுவும் ஒரு செல்ஃப் ஃபீலிங் மெத்தர்டில் நல்ல ஒரு விஷயம் தான் உணவுங்க நீங்கள் எப்போல்லாம் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கீங்க ஒரு மாதிரி இருக்கீங்கன்னா ப்ராப்பரான வெஜிடேரியன் ஃபுட் எடுத்துக்கங்க காய்கறி கீரை வகைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு வாரம் இந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க ஒரு வாரம் பத்து நாள் இந்த டயட்டை மெயின்டைன் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு புத்துணர்வு பெற்ற மாதிரி இருக்கும் அந்த பாடி கிளென்சிங் ப்ராசஸ் அப்படிங்கிறதாமல் நல்லா நடக்கும் வயிறு சுத்தம் சரிங்களா இந்த வயிறு சுத்தம் ஆயிரம் அதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி பிரச்சனை தீர்ந்து போயிடும் இதோடு சேரும் பொழுது என்ன ஆகும்னா மன அமைதி அப்படிங்கிறது ஏற்படும் இந்த மன அமைதி ஏற்பட்ட ஒரு காரணத்தினால நமக்கு நல்ல ஒரு ஆரா கிளென்சிங் இல்லை அந்த ஒரு பாடி கிளென்சிங் எனர்ஜி கிளென்சிங் அப்படிங்கிறது நல்லா நடக்கும் செல்ஃப் ஃபீல் கம்ப்ளீட்டாக ஆயிடுவோம் நம்ம ஸோ வெஜிடேரியன் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கண்டிப்பாக என்ன பண்ணால் அதிகமாக சேர்க்குறது ஜங்க் ஃபுட்டை விலக்கிக் கொள்வது அப்படிங்கிறது நல்லது அண்ட் இப்போ இருக்கக்கூடிய பீரியடு கொஞ்சம் மழைக்காலம் வரக்கூடிய இடம் மழையில் நனைவது நம்மளுடைய செல் ஃபீலிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆத்மார்த்தமாக அமைதியாக பேசாமல் போய் இப்படி கை அப்படி வருது நின்றுட்டு மழையில் நின்றுக்கேன் சரிங்களா ஸோ மழையில் வந்து அப்படி தொப்பு தொப்பையே நனைஞ்சி வர்றது அப்படிங்கிறது ஒரு வேளை உங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது இந்த மழையில் நனை தானு பட்டாலே எனக்கு சீக்கி வந்துடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் உடம்பு அப்படி தான் வச்சிருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதை மற்றவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நிம்மதியை என்ன நினைய முடியும் நனையுங்க சரிங்களா அந்த அந்த உடலில் எதிர்ப்பு சக்தி இருக்குங்கிறவங்க தைரியமாக போய் நனைங்க மழையில் நம்ம நனையும் பொழுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷமா அது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகாதுங்க அந்த மழையில் நனைங்க நம்ம கம்ப்ளீட்டாக பாடி கிளீன்ஸ் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு அடுத்தது என்ன தெரியுங்களா காலையில் சூரியன் உதய உதயமாகக்கூடிய நேரம் இருக்குது இது அந்த ஆரஞ்சுலேருந்து அந்த வெள்ளை ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆரஞ்சு கலர் இருக்குல்ல அந்த கதிர் வந்து நம்ம மேலே படணும் அதை நீங்கள் வந்து குறு குறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதனால் உங்களுடைய மூன்றாவது கண்ணும் வெளிப்படையுங்க சரிங்களா ஸோ காலை சூரியன் அந்த ஆரஞ்சு கலரில் அப்படி மேலே எழும்பொழுது நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கணும் ஆற்றோரங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒன்றா நெஞ்சளவுலையோ இல்லை கழுத்தளவுலையோ கொஞ்சம் பார்த்து நில்லுங்க நீ தானே சொன்னேன்னு ஆற்றோட போயிடாதீங்க இடுப்பு கடைசியில் நின்றுங்க ஸோ கவனப்பட்டு நில்லுங்க ஆனால் அந்த இடத்துல நின்று நம்ம அந்த சூரியனை பார்க்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு பலாபலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது கண் விழிப்படைவது முதல் கொண்டு ஸோ குண்டலினியெல்லாம் ஈஸியாக இதாகும் அந்த சக்கர கிளின்சிங் எல்லாம் ப்ராப்பராக நடக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம் சூரியனை வந்து அந்த விடியர் பொழுதில் பார்க்குறது சாயங்கால நேரம் அது போலவே சூரியனை அஸ்தமிக்கிற நேரத்தில் அதே போல் ஆரஞ்சு கலரில் கீழே இறங்கும் அதையும் பார்ப்பது ஒரு ஒரு நல்ல ஒரு பலாபலன் அப்படிங்கிற நமக்கு கொடுக்கும் இரவு நேரங்களில் நம்ம கா நம்ம சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் அம்மா நிலாச்சோறு ஊட்டியிருப்பாங்க ஸோ அந்த நிலாவை பார்த்து பார்த்து இது பண்ணுவாங்க அது அதுக்குழந்தபடி பார்க்கும் சாப்பாடு உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு உண்மை தான் இல்லைன்னு இல்லை ஆனால் நிலாவை பார்க்குற பழக்கமோ நட்சத்திரங்களை பார்க்குற பழக்கமோ நட்சத்திரங்களை எண்ணக்கூடிய பழக்கமோ இல்லை வெறுமனே வானத்தை வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கமோ இது போல் இருக்கக்கூடியவர்கள் பாருங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க ஆல்ரெடி ஒரு டென்ஷன் பார்ட்டியாகவே இருக்கட்டுமே ஆனால் இப்படி பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இப்படி அவங்க பக்கத்தில் போய் நின்று ஏதாவது ஒன்று பேசும் பொழுது அவங்க அமைதியாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா மனம் விஸ்தாரமாகிடும் அந்த 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 இருந்து வரக்கூடிய இந்த மாதிரி அந்த செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அதுலேருந்து வரக்கூடிய கதிர்களில் நம்ம அப்படியே உடல் உள்வாங்கும் மனது உள்வாங்கும் அப்படியே சாந்தமான ஒரு மனோநிலைக்கு நம்ம போவோம் இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய அறை கம்ப்ளீட்டாக கிளன்ஸ் ஆகும் ஸோ இதனால தான் அந்த ராத்திரி நேரம் சாப்பிட்றது வந்து வெளியே உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறது சரி நிறைய பேருக்கு அது வாய்ப்பு கிடைக்கிறதில்ல ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டில் இருப்போம் இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் இருப்போம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்காது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு பிறகு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஒரு வாக்கிங் நீங்கள் கண்டிப்பாக போகிற போகிறதா இருக்கணும் அப்படி வாக்கிங் போகும்பொழுது அந்த நிலா நம்ம மேலே பாடணும் அதை பார்த்து அப்படியே ரசிக்கிற அந்த ஒரு தன்மையில் இருந்துட்டு நீங்கள் அப்படியே ஒரு வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு வாங்க அந்த எனர்ஜி கிளென்சிங் செல் ஃபீலிங் அப்படிங்கிறது நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும் என்ன முன்னவே பார்த்துட்டோம் மியூசிக் அதுவும் ரொம்ப பர்டிகுலராக டிவோஷ்னல் மியூசிக் தான் கேட்கணும் கண்ட பாட்டெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது சாமி பாட்டு தான் வந்து கேட்கணும் இப்போ சொல்லக்கூடியது ஒரு வேடிக்கையாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இது ரொம்ப முக்கியங்க வாழ்க்கையில் மாட்டேன்னு சொல்லி பழகுங்க எதை எடுத்தாலும் அது வீட்டில் சொன்னவங்க அப்படிங்கிறதுனாலும் இல்லை முதலாளி சொல்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை நண்பர்கள் சொல்கிறாங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து வலுக்க டைமாக பண்ணுறோம் அது வந்து ஒரு அளவுக்கு ஓகே ஒரு அளவு வரைக்கும் சரி பெரியவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு அளவுக்கு மீறி எதுக்கு எடுத்தாலும் எஸ் 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 எஸ்ன்ட்டு இருக்கக்கூடாது ஒரு சில நேரங்களில் மாட்டேன்னு சொல்கிறேங்க அது எப்படி ஆள் பார்த்து எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள் ஆனால் மாட்டேன்னு சொல்லுங்கள் நீங்கள் யாருங்கிறத கொஞ்சம் நிலை நிறுத்திக்கங்க கூடவே உங்களுக்குன்னு மீ டைம் அப்படின்னு சொல்கிறோமா உங்களுக்குன்னு உண்டான ஒரு நேரம் அப்படிங்கிறத நீங்கள் செலவு பண்ணுங்கள் அது நீங்கள் எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம் ஒரு அப்படி ஒரு வாக்கிங் போங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அமைதியாக உட்காருங்க ஒரு புத்தகம் படிங்க யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு டிவி பாருங்கள் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா உங்களுக்குன்னு உண்டான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும் இது பண்ணும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய மைண்ட் அப்படி ஆகும் பாடியும் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்கும் நம்மளுடைய அந்த ஆறா வந்து நல்ல ஒரு பலமானதாக மாறும் ஸோ இதெல்லாமே அந்த செல்ஃப் ஃபீலிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது அண்டு மாட்டேன் அந்த ஒரு தைரியமாக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு உத்வேகம் வரும் எல்லா நான் உங்களுக்கு அந்த நுணுக்கம் புரியும் எப்போ மாட்டேன்னு சொல்லணும் எப்படி சொல்லணும் யாருக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத ஸோ அதுக்கேற்றார் போல் நான் ஸூக்காக இது பண்ணிக்கோங்க அண்டு வாழ்க்கையில் நான் என்ன இருக்கேன் நான் ஏன் இங்கே வந்தேன் இந்த கேள்வி கேளுங்க ஃபைண்ட் த பர்பஸ் சரிங்களா நான் ஏன் வந்தேன் எதுக்கு வந்து என்ன இருக்கேன் அது புரிஞ்சுக்கிட்டு பிடிச்சது செய்யாமல் இருக்கேன் தவிர ஒரு இதில் போயிட்டுருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக மாற்றி வர்றதுக்குண்டான வழி பாருங்கள் இது ஒரு ஊ ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் அண்ட் அப்படி வந்த எடுத்த முடிவில் ஸ்திரமாக இருந்து அதில் உண்டான வழி அப்படிங்கிறத பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு திடஹாத்திரமான ஒரு மனோநிலை வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எந்த விதமான கிளின்சிங்கும் போக வேண்டாம் நீங்கள் ஆல்ரெடி ஃபுல் பூஸ்டப்பில் தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு வாழ்க்கையினுடைய நோக்கம் புரிஞ்சு புரிஞ்சுக்கோச்சு அப்படின்னாலே நீங்கள் ஆல்ரெடி பூஸ்டப்பில் தான் இருப்பீங்க அது ஆயிரம் பிரச்சனை வரும் ஏன் இப்படி தான் ஏன் இருக்கும் பார்த்துக்கலாம் யா அப்படின்ட்டு நம்ம மாட்டுக்கு போயிடலாம் ஸோ இது வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜுங்க இது உண்மையிலுமே ஸோ அந்த ஒரு பர்பஸ் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அண்டு மனதை வந்து எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கிறதுல நம்ம பயிற்சி எடுத்துக்கணும் தான் இது இது என்ன நாளைக்கு நடக்கக்கூடியதா நடக்கலாம் அந்தளவுக்கு மனோதிடம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுவும் கூட தாராளமாக நடக்கலாம் பட் மைண்டை வந்து ஒரு நெகட்டிவ் சூழ்நிலை இருந்தாலும் நெகட்டிவான வார்த்தைகள் அடுத்தவர்கள் சொல்லுவதை நாம் கேட்டாலும் நம்மகிட்டருந்து வெளியே வரக்கூடியது பாசிட்டிவாக தான் இருக்கணும் அது நம்ம ஏதாவது ஒன்று கருத்து கொட்டிகிட்டே இருப்பாங்க திட்டிகிட்டே இருப்பாங்க சபிச்சிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கிறது வெளியே நடக்கிறது அந்த நேரத்தில் அமைதியாக உங்களுடைய மனோநிலையை வச்சுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது அவங்க அமைதியாகிருவாங்க உங்களுடைய பாசிட்டிவ் எனர்ஜி அவங்கள பாசிட்டிவாக மாற்றிடும் ஸோ அதை நீங்கள் ஆத்மார்த்தமாக உள்ளுர் இருந்து வரணும் சும்மா என்ன சொல்கிறது நாக்கில் தேனும் மனசில் வசதியும் இருக்கக்கூடாது ஆத் உள்ளிருந்தே தான் வரணும் அப்போ என்ன ஆகும்னா இங்கேருந்து வெறுமனே நெகட்டிவ் பாசிட்டிவ் 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 வரும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்க நெகட்டிவ் காரனுக்கு ஒரு செகண்ட் ஸ்டன் ஸ்டன்னாயிருவான் என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் அவனால் அதுக்கு மேலே பேச முடியாது ரியாக்டே பண்ண முடியாது அவன் ஒரு செகண்ட் அப்படியே அமைதியாகி பேசாமல் ஒன்றா போயிடுவான் இல்லை இருந்தே பாசிட்டிவிட்டி வர ஆரம்பிச்சிடும் நம்ம மனசுலையும் நம்மளுடைய முகத்துலேயும் உதட்டிலையும் அப்படி அழகான ஒரு புன்முருவலும் நிம்மதியும் ஒரு அழகும் மட்டுமே தெரியும் அந்த ஒரு தேஜஸ் வெளியே வெளிப்படும் பொழுது எழுத்தாளருக்கு ஒன்றால் ஒன்றுமே பண்ண முடியாது இதுக்கு நம்ம மைண்டை வந்து ட்ரெயின் பண்ணிக்கணும் பண்ணணும் அந்த சூழலில் இருக்கும் பொழுது நாமும் அதுக்கேற்ற மாதிரி படப்படான்னு ரியாக்ட் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி அமைதியாக இருக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது காலம் மாற்றி கொடுக்கும் காலம் கை கொடுத்தே தீரும் முயற்சி செஞ்சு பாருங்கள் சரிங்களா ஸோ ட்ரைனிங் யுவர் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு இது வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய எல்லாமே நான் முன் சொன்ன எல்லாமே நான் பயிற்சி பண்ணது இதில் எல்லாமே பயிற்சி பண்ணதுனுடைய மாறுதல் அப்படிங்கிறது நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒரு கனிந்த ஒரு பழம் போல் நான் வந்து அனுபவிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் ஸோ இதெல்லாமே எல்லாமே அற்புதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தரும் கூடவே அடுத்த ஒரு சில எல்லாம் என்னென்னா நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் ஸோ ஒரு கற்பனை கொண்டு வந்துக்கிறது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் முன்னாடி ரெண்டு மூணு வீடியோ பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கற்பனை கொண்டு வந்து அதன் அதன்படி நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது நமக்கு நல்ல அந்த செல் ஃபீலிங் அப்படிங்கிறது நடக்கும் வாழ்க்கையை நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அண்டு இது யாருமே என்கிட்ட சொல்கிறதுக்கு பகிர்வதற்கு ஆள் இல்லைன்னா ஒரு டைரி எடுத்து ஜேர்னலிங் பண்ண ஆரம்பிச்சுடுங்க எல்லாத்தையும் எழுதிடுங்க மனசில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி ஆச்சு இந்த மாதிரி சின்ன எல்லாத்தையும் எழுதிடுங்க எழுதி முடிச்சிட்டிங்கன்னா எல்லாத்தையும் கொட்டி தீத்துகிட்ட மாதிரி ஆயிடும் சரிங்களா ஸோ அதோட முடிஞ்சுது ஸோ அந்த அந்த சாப்டர் முடிச்சுட்டு அடுத்த நாள் நிம்மதியாக ஒரு சாப்டரை தொடங்கலாம் ஸோ இது ஒரு ஜேர்னலிங் அப்படிங்கிறது ஒரு மெத்தடு தோட்டம் பராமரிப்பது வீட்டில் தொட்டி வச்சுருக்கீங்களா பூ தொட்டி வச்சுருக்கீங்களா அதெல்லாம் பராமரிப்பது இந்த பறவைகளுக்கு உணவளிப்பது பறவைகளை பராமரிக்கிறது ஒரு பார்க்கு பெஞ்சில் போய் உட்காந்துட்டு குழந்தைங்க விளையாடுறது பார்த்துட்டு இருக்கிறது பார்த்துங்க கொஞ்சம் குறுகுருன்னு பார்த்துட்டுருக்கா ஏதோ எதாவது பிள்ளை பிடிக்கணும்னு நினச்சிக்க போகிறேன் ஸோ பொதுவாக சொல்கிறேன் குழந்தை விளையாடுறத பார்க்குற ரொம்ப அமைதியாக இருக்கும் அது வட்டி சிரிச்சுட்டு குறுக்கே நெடுக்கி ஓடிட்டுருக்கேன் அது நல்லாயிருக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் காதில் கேட்கறதுக்கு கையை கையானு சுற்றிகிட்டே இருக்கும் நல்லாயிருக்கும் இல்லை மீன் தொட்டி வச்சுருந்திங்கன்னா மீன் ஓடுறதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் சரிங்க அது போகாமல் ஜெயிலுக்குள்ளே ஓன மாதிரி நூண்டுக்குள்ள வந்து அடைச்சிட்றோம் பட்டு எனிவே அந்த மீன் இப்படி குறுக்குன்னு எடுக்க ஓடுறத பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு இதாக இருக்கும் சின்ன சின்ன கேம்ஸ் ஏதாவது இந்த நொண்டி விளையாடுறது மாதிரி கிள்ளி தாண்டு மாதிரி இல்லையா ஸோ அப்படி இல்லை அந்த மொபைல் கேம் எல்லாம் விளையாடாதீங்க இந்த சின்ன சின்னது இதை வந்து பல்லாங்குழி விளையாடுற மாதிரி பெண்களுக்கு எதெல்லாம் நிறைய இது இருக்குல தாயக்கரம் சாயங்காலம்லாம் தாயக்கரம் விளையாடக்கூடாது பல்லாங்குழியெல்லாம் காலையில் நேரத்தில் விளையாடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு ஏதாவது ஒன்று சரிங்களா அப்புறம் குழந்தத்தனமான விளையாட்டு இது அன்புடையவர்கள்ட்ட நம்மளுக்கு வரும் இந்த மாதிரிலாம் விளையாடணும் அதை வந்து சிரித்து பேசி அந்த ஒரு கிண்டல் பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக இதெல்லாம் பண்ணும்பொழுது நமக்கு இதெல்லாம் செல்ஃப் ஃபீலிங் மெத்தடுங்க இது நம்மளுடைய வாழ்வோடு ஒன்றி இருக்கிறதுனால இதெல்லாம் நம்மளை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்கிறத நமக்கு தெரிய மாட்டேங்குது இது என்ன நான் சராசரியாக பண்ணுறேன் அதுதான் உங்களை கிளென்ஸ் பண்ணுது அந்த வாழ்வினுடைய சூழல் மாறினதுக்கு யோசிச்சு பாருங்களேன் உங்களுக்கு நீங்கள் ஒரு மாதிரி கடின தன்மையான மாதிரி இருப்போம் முன்னாடியெல்லாம் நல்லா இருந்தையா இப்போ என்னென்ன தெரியல ஏன்னா முன்னாடி என்ன பண்ணினீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க அதுதான் உங்களை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அதுதான் உங்களுடைய சூழலையும் ஆட்களையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டு இருந்துருந்துருக்கும் இப்போ அதெல்லாம் மாறுபட்ட ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கிளென்சிங் நடக்க மாட்டேங்குது நாமும் கடினத்தன்மையாகி சூழலும் சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களும் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் வழக்கமாக சொல்கிறது தான் நல்லா இருந்து மோசமாகிறது ஒரு கால அளவு இருக்குன்னா மோசமானதுலேருந்து நல்லாவதற்கு ஒரு கால அளவு இருக்குது அப்போ இப்போலேருந்து பயிற்சி ஆரம்பிப்போம் அந்த நல்லா வரும்போது அந்த கால அளவு வரும்போது நமக்கு ப்ராப்பரான ஒரு 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 மாறுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் இதில் கருத்தே கிடையாது கண்டிப்பாக இது வேலை செய்யுங்க உண்மையிலுமே ஏன் ஸோ இதெல்லாம் தான் நான் இவ்வளோ தூரம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் வரும்னு எதிர்பார்க்கல பட் யா இது எல்லாமே செல்ஃப் ஃபீலிங்க்கு உண்டான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஏற்படும் ஸோ நல்லபடியான உடல்நிலையும் மனோ நிலையோடும் திடகாத்திரமாக உங்களுடைய வாழ்க்கையை வாழுங்க முக்தி பெயர் அனைவரும் செல்வோம் இன்றை இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைவிருங்கள் நான் உங்களுக்கு நன்றி